இப்படி செய்யலாமா, இப்படி செய்யலாமா? ஏன் ப்ரோ, ஒரு கில்லி படம் பார்க்க போறோம், ஒரு ஃபேன் ஷோக்கு போலாம், 12 மணிக்கு மேலேயே போவாங்க, நீங்களே சொல்லுங்க. செய்யலாமா? நம்ம அப்பதான் வேலைப்பட இருந்தோம். 12 மணிக்கு மேல தியேட்டர்ல யாரும் இருப்பாங்களே தெரியாது, சைலண்டா இருப்பாங்க. எப்படி அத வர வழியில கூட்டமா இருந்துச்சு. அந்த கூட்டத்தை தான் பார்க்க போறோம். எத்தனை பேர் நான் சொன்னேன், 9 மணிக்கு போலாம், நிறைய பேர் இருப்பாங்க, ஓகே, அந்த ஃபேன் மூமெண்ட்டை ஃபீல் பண்ணலாம் அப்படின்ட்டு யோசிச்சேன் நான். 4 பேர் இருக்காங்க, நல்ல வேலை மோட்டர் சைக்கிள் கேட்கல, கேட்கலையா? டிஎஸ்எல் வந்து அவ்வளவு குளிரா இருக்காது, பட் இருந்தாலும் அவர் அதெல்லாம் போடுறாரு. குளிரா இல்ல, அப்படியே படுத்து வச்சுட்டு வந்தேன். ஒரு இது ட்ராஷ் விட்டு அது அப்படியே வந்து கவர் பண்றதுக்கு ஒரு பாத்தீங்களா, உண்மையை சொல்லிட்டாரு, தூங்கி ஏஞ்சி வந்திருக்காரு, அதனால 12 மணிக்கு சொல்லுவோம். நினைச்சேன் காய்ஸ், டிஎஸ் ஆருக்கு வந்தாச்சு. காய்ஸ் வர்ற வழியில் வந்து ஜிஆர் ஸ்டுடியோ ப்ரோவை பார்த்தோம். அவர் வந்தோடனே வந்து ஷாக் ஆகிட்டு டக்குனு நான் வீடியோ இறக்கி பேச ஆரம்பிச்சிட்டேன். பேசிட்டு ஒரு 2-3 ஃபோட்டோ எடுத்தேன். நான் அவருக்கு நார்மலாக போயிட்டுருக்காரு, அவர் நம்ம ஏரியாவில் இருப்போம் நினச்சி பார்க்கல. ஸோ அவர் பார்த்ததில் ஒரு சந்தோஷம் தான். இப்போ நம்ம வந்து டிஎஸ் ஆர் உள்ளே வந்தாச்சு. எனக்கு மட்டும் இல்ல, எல்லாருக்குமே ஸ்பெஷலான ஒரு படம் தான். நான் வந்து எக்ஸ்பெக்டேஷனை பத்தி நான் பாதியில நான் அப்புறம் சொல்றேன். இப்ப டிக்கெட்டுக்கு டைம் ஆச்சு, நாங்க நேரா படம் பார்க்க போறோம். ஃபைனலாக நம்ம வந்து கில்லி படத்தை வந்து பார்த்து முடிச்சுட்டு வந்தாச்சு. எனக்கு வந்து எப்படி சொல்கிறதே தெரில. கொஞ்ச நேரத்தில் நான் வந்து சைல்ட்ஹுட் மூமெண்ட்டுக்கு போயிட்டு வந்துட்டேன். ஏன்னா நம்பவே முடியல. ஏன்னா வந்து இப்போ நான் படத்தை பற்றி பேசலாமா இல்லை ரீரிலீஸ் பற்றி பேசலாமா அப்படின்னு தெரியல. ஓகே, ரீரிலீஸ் பற்றி பேசணும் அப்படின்னாக்கா படத்தை வந்து ரீமாஸ்டர் பண்ணியிருக்காங்க, உண்மையுமே நல்லாயிருக்கு. என்ன சொல்கிறது, ரொம்பவே டீட்டெயில்டாக இருக்குது பார்க்கும்போது. நிறைய விஷயங்கள் நான் வந்து பெரிய ஸ்கிரீனில் பார்க்குறப்ப நிறைய விஷயம் நோட் பண்ணேன். நம்ம இந்த படத்தை டிவியில் பார்த்துருப்போம் தான், பட் வந்து தியேட்டரில் பார்க்கும்போது பார்த்திங்கன்னா அவ்வளோ விஷயத்தை நோட் பண்ண முடிஞ்சு. ஸோ பக்காவாக வந்து ரீமாஸ்டர் பண்ணியிருக்காங்க. ஆடியோவும் பார்த்திங்கன்னா நிறையா இது ஆட் பண்ணியிருக்காங்க, நிறையா சரௌண்டிங்கில் கேட்குற மாதிரி ஆட் பண்ணியிருக்காங்க. ஸோ ரீரீல் சுட்டி போயிருக்கு, கொஞ்சம் அதை சொல்லுங்கள். இல்லை எப்படின்னா அன்கட் சீனாக இருக்குல்ல, வெட்டி வாங்கலாம் சீனாக இந்த இந்த ஃபுல் பொசிஷனில் இருக்கு. வெளியாயிருக்கு. 20 இயர்ஸ் ஆஃப் கில்லி படம், அதுக்கும் இந்த படம் வந்து ஸ்பெஷலாகவே இருக்குது. ஸோ வந்து நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னாக்கா டிவியில் பார்த்து வச்சதுக்கு பார்க்கணும் அப்படின்னு யோசிக்காதீங்க. ஒரு தடவை தியேட்டருக்கு வந்து பாருங்கள், அப்புறம் நான் என்ன சொல்ல வரேன் புரியுங்க, அதை வந்து வார்த்தையால் சொல்ல முடியாது எப்படி ஃபீல் பண்ணுறோம் அப்படின்னு. பார்த்த படமாக இருந்தாலும் நம்ம ஃப்ரெண்ட்ஸோடு பார்க்குறப்ப உண்மையாகவே வந்து ஜாலியாக இருக்கும். இது நம்ம பக்கத்தில் பேசிப்போம். பட் வந்து நிறைய விஷயங்களும் வந்து புதுசாக நோட் பண்ணோம் இந்த படம் பார்க்கும்போது. உண்மையாகவே கில்லி படம் வந்து எத்தனை தடவை பார்த்தாலும் சொல்லிக்கிறேன், இப்போ கூட நம்ம திருமணம் தடவை போனாலும் அவ்வளோ நல்லா இருக்கும். பட் என்ன ஒரு விஷயம்னா, இந்த மாதிரியான கமர்ஷியல் படங்கள்
இப்போ வந்தால் கூட வந்து மக்கள் ஏற்றுக்க மாட்டாங்க. அதான் வந்து ஒரு பெரிய வருத்தம். உதாரணத்துக்கு சொல்லணும்னா வாரிசு படம் கூட பார்த்தீங்கன்னா பெருசாக ஏற்றுக்கலாம். ஆனால் இது வாரிசு படம் வந்து 2005 2004 வந்திருந்தா அந்த வாரிசு படம் இப்போ ரீலீஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ வந்து அதான் விஷயம், கமர்ஷியல் படங்கள் வந்தாலும் கூட இந்த மாதிரியான படங்கள் மக்கள் ஏற்றுக்கணும். ஸோ அதனால தான் ரீலீஸ்லாம் வந்துகிட்டு இருக்கு அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ காய்ஸ் மறக்காமல் வந்து கில்லி படத்தை வந்து பாருங்க, ஃபேமிலியோட கண்டிப்பாக என்ஜாய் பண்ணுவீங்க. இதில் இந்த வீடியோ முடிக்கிறேன், தொடர்ந்து அடுத்த வீடியோ பார்க்குறேன். அதோட பை காய்ஸ். ஓகே பை காய்ஸ் பாய்.